ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகே ஸ்பீக். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம், அதுவும் எந்த ஒரு சிரமமும் கிடையாதுங்க, எப்போதும் கண்டினியூஸாக பண்ணணும் கிடையாது, ஒரு செம்மையான ஒரு பார்ட் டைம் ஜாப் தான், அதுவும் உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணால் மட்டும் போதும் மணி ஏர்ன் பண்ணலாம், கண்டினியூஸாக அதை பண்ணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணிங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம், சிம்பிளான விஷயந்தான் அது, ரொம்ப ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. வெறும் அங்கே கொடுக்குற கேப்சாவை பார்த்து டைப் பண்ணாலே போதும், அழகாக 4 rupees வரைக்கும் ஒரு கேப்சா டைப்னா 4 rupees, அதாவது 4 to 5 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி, அந்த ஆப் என்ன, எல்லாத்தையும் பார்த்தா அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வேணும்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போடலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ எப்படி அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணும், என்ன பண்ணும் அப்படிங்கிற ப்ராசஸையும் டீட்டெயிலையும் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். நடுவில் இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிற முக்கியமானதான், அதெல்லாம் நீங்கள் கேட்கணும், பாதியிலே பார்த்துட்டு போனால் சுத்தமாக உங்களுக்கு புரியாது. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப்பில் தான் நம்ம வந்து கேப்சா டைப் பண்ணி மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிள், அங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஈஸி அண்ட் சிம்பிள் டாஸ்க் லைக் ஏபிசி, கேரண்டீடு பேமெண்ட், வித்ரா ஏர்னிங் டு எனி பேங்க், ட்ரஸ்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால், நீங்கள் ரிஜிஸ்டருங்க பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நேமு, யூசர் நேம் இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஏர்னிங்ஸ் இன் US டாலர்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ அதில் வந்து 0 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நேம், உங்கள் மொபைல் அட்ரஸ், இதெல்லாம் இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணும். ஸோ இப்போ வந்து சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூஸர் ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ அந்த சைடில் உள்ள 3 dots டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லி காட்டுதா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்டர் கேப்சா டு ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லி வருதுல்ல. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பார்த்து அடிக்கணும் அவ்வளோதான். ஸோ வந்து மிஸ்டேக் இல்லாமல் MB3KW3B3 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டேன். சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 0.03 dollars வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மணி ஏர்ன் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் போய் ஏர்ன் பண்ணி எவ்வளோ நேரம் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடுங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பொறுத்து தான், நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இல்லை வெறும் அங்கே உள்ள கேப்சாவை பார்த்து இவ்வளோ டைப் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருந்துருச்சா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ கேப்சா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீலோட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கேப்சா கொஞ்சம் நேரத்தில் வரும். ஸோ அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே கேப்சாவை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு வந்து மணி அசால்ட்டாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கடைசியாக வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து 3 types பண்ணியிருக்கோம். ஸோ 3 captcha நம்ம டைப் பண்ணதுக்கு எவ்வளோ வந்திருக்கு, ஸோ மொத்தமாக நமக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு லோட் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து அடிக்கணும். நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் அது குடிக்காது. ஸோ ரொம்ப கம்மியான நெட்டு தான், எந்த ஒரு கவலையுமே தேவையில்லை. அசால்ட்டாக நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் இதில் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஈஸியாக அழகாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்திங்களா இப்போ போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு 4 captcha நம்ம வந்து டைப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 4 captcha டைப் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு அந்த அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டே இருக்கணும் கேப்சா. உங்களோட திறமையை பொறுத்து தான் எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கைஸ், அழகாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் தப்பாக அடிச்சு போயிட்டேன், ஏதோ விஷயம் கடைசியாக வந்து அண்டு போட மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ அண்டு போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க.
அசால்ட்டாக வீடியோ சப்மிட் ஆயிடும். ஸோ இப்போ வந்துங்க எவ்வளோ மணி நமக்கு டேஷ்போர்டில் ஏறிக்கு, ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று டைப் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒன்று டைப் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ ஏறிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதான் சொல்லலை, அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்ட்டு லோடாக. ஸோ லோடாகி லோடே தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு கேப்சா டைப் பண்ணிட்டு நமக்கு இப்போதைக்கு ஒரு 5 கேப்சா அடிச்சிருப்போம் நம்ம. ஸோ 5 கேப்சாக்கு நமக்கு எவ்வளோ மணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க கைஸ், 5 கேப்சாக்கு இதோட 6வது கேப்சான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ போய் டேஷ்போர்டில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.18 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபா, ஒரு 5 இது அடித்தோம் நமக்கு வந்து 13 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தான் தருவாங்க, அப்புறம் போக போக நீங்கள் அடிக்க உங்களுக்கு வந்து அதிகமாக நிறைய டைப் பண்ண உங்களுக்கு அதிகமாக தருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பேமெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவ் அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணணும். ஏர்னிங் ரிப்போர்ட் இவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த அப்டேட் இது கொடுத்துருக்கோமோ அந்த இதை மாற்றி சொல்லிட்டேன், அந்த பேபாலாக எந்த அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கோமோ அந்த ஐடியை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகும் பார்த்தீங்கன்னா அதாவது பினோம் ஆப்பு. ஸோ அந்த பினோம் ஆப்பில் எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம்னு உங்க கூட இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பினோம் ஆப்பில் எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்கிறேன், அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பினோம் ஆப்பை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம்.